பட்டிமன்றத்தில் ஏறக்குறைய முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு குழந்தை கன்னிகா பரமேஸ்வரின்ற ஒரு குழந்தை, ஆமாம், டிரைவர் நாகப்பன் பேத்தி, ரெண்டாவது படிக்கிற 8 வயசு பொண்ணு, எங்கேயாவது மிஸ் ஆயிருந்தாங்கன்னா கூட்டு நம்ம ஆர்கனைசர்கிட்ட கொண்டு வாங்க, இல்லை மேடைக்கு பின்னாடி கொண்டு வாங்க. கன்னியா பரமேஸ்வரி எங்கே இருக்கீங்க? என்ன அவ்வளோ பெரிய ஆள் எந்திரிக்கிறாங்க? ஓ, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? அது 8 வயசுன்னு படான் எந்திரிக்கும் என்னடா அப்படின்னு நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கன்னியா பரமேஸ்வரி எங்கேயாவது இருந்தாங்கன்னா நம்மளுடைய டிரைவர் நாகப்பனுடைய பேத்தி, ஆ வந்துட்டாங்களா? ஏறக்குறைய பட்டிமன்றத்தில் முக்கால் வாசி நிறைவடைஞ்சது. இப்போ பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளர் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அவர் பேசி முடித்த உடனே வந்துட்டிங்களா? ஆ, எங்கே அவங்க அப்பா அம்மா ஒப்படிங்க? எங்க ஒரு பெண் குழந்தைன்றக்கா இப்படியா விட்டுட்டு போவீங்க? ம், ஆமாம். அதை விட எங்களுக்கு நாங்கள் ரசித்தது, மொத்தமே ஒரு 15 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, 25 சண்டை நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திரளான மக்கள், ஆனால் ஒரு சலசலப்பு விடாமல் அழகாக ரசிக்கிறது. கவுந்தப்பாடிக்கு இன்னொரு ஒரு மகிமை சேர்க்குற மாதிரி, ஒரு பெருமையை நாங்கள் வெளியே போய் சொல்கிற மாதிரி ரசித்ததுக்காக முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நெருக்கடியான கூட்டத்தில் சலசலப்பு அதிகமாக இருக்கும், பேச முடியாது, ஆனால் பேசும்படி செய்கிறது. சில ஊருக்கெலாம் ஏன் போனோம்னு சொல்லி நாங்களாம் 7 ஜென்மத்துக்கு உட்காந்து யோசிக்கிற இடம்லாம் இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? தேனி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் அப்போ தான் மைக்கை பிடிச்சி ஆரம்பித்தேன். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என் வணக்கம்னு சொல்லி முடிக்கல. ஏன் வந்து ஒரு ஆள் மொந்துன்னு மைக் மேலே விழுந்தார், மைக் செட்டு மேலே விழுந்து கிடக்காருங்க. அவர் ஒரு பக்கம், அவர் ஒரு வேட்டி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார். நான் சொன்னேன், யாருங்க விழா ஏற்பாடு பண்ணவர், அவரை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க அப்படின்னே. அவரை ஓரம் கட்ட முடியாது தம்பி, அவர் தான் ஏற்பாடு பண்ணவர். அப்புறம் என்ன செய்வோம், நாங்கள் பூரா வாடகைக்கு எடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ந்தோம். என்னென்னா ரசிக்கிறாள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான், நல்ல ரசிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த இடத்துல பேசி வைக்க முடியும். இங்கே அப்படியாப்பட்ட ரசிகர்கள் இருந்ததுனால எங்களுக்கு அந்த வேலையை ரொம்ப சுலபம் முடிஞ்சது. இப்போ பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர், அவர் பேசி முடிச்சு நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறோம். அவர் 3 தடவை இப்படி எந்திரிப்பார், உட்கார்றாரு, எந்திரிக்கிறார், உட்கார்றாரு. பாவம், வேறு ஒன்றும் இல்லை, இல்லை வரீங்களா? ஆமாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள ராமநாதன் அவர்களை இன்றைய குடும்ப வாழ்க்கை திண்டாட்டமே என்று பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். நிறைவா கரெக்டாக 7:08 என்ன நம்ம பத்திரிக்கை முடிக்கணும்ன்றனால. துன்பம் இல்லா நிலைய சக்தி, தூக்கம் இல்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கணிந்த கனிவே சக்தி, ஆன்மை நிறைந்த நிறைவே சக்தி. நடுவர் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஆண்குல சிங்கங்களே, உங்களை அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். அற்புதமான தலைப்பு, குடும்ப வாழ்க்கை என்பது போராட்டமா திண்டாட்டமா கொண்டாட்டமா அப்படின்னு இந்த சேர்ல உட்கார்ந்த உடனேதாங்க எனக்கு பயம். கல்யாணமாக ஆம்பளை பூரா இப்ப நான் சொல்றது பூரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் நான் போயிட்டா யாரும் சொல்ல முடியாது. மஞ்ச கையில கையில கட்டினா காப்பு, இன்னொரு பொம்பளை கழுத்துல கட்டினா ஆப்பு. இந்த சேர்ல உட்கார்ந்த உடனே சத்தியமா சொல்றேங்க, இந்த போட்டோகிராஃபரும் என் கல்யாணம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த சேரு இவரெல்லாம் ஞானிங்க, போட்டோகிராஃபர் ஞானி. எப்படின்றீங்க, என் கல்யாண போட்டோவில் தான் கடைசியாக நான் சிரிச்சது. அவர் சொன்னார் பாருங்க, கடைசியாக ஒரு தடவை வச்சிருங்க, இந்த சிரிப்பு தாங்க கடைசியாக நான் சிரிச்சது. அதே மாதிரி கல்யாணத்தில் ஏ மாதிரி துன்பப்பட்ட எவனும் கிடையாதுங்க. நடுவில் பக்கத்தில் பொண்ணு வாழை மரம் சுத்தி செங்கல்களை வச்சு ஒரு 5000 விட்டு ஓத விட்டாங்க, ஓத விட்டாங்க, ஓத விட்டாங்க. போக வருதுங்க குப்பு குப்பு குப்புன்னு, கெட்டு மேல கெட்டு மேல பொண்ணை தெரிய காணா கட்டிட்டு ஐயர் ஐயர் கழுத்துல. அப்புறம் தான் தெரியுது என் ஜாதகத்துல 2 கல்யாணமா. அப்புறம் வந்து இல்ல, ஒரு கல்யாணமே அதிகம் தானுங்க உங்களுக்கு. 5000 கழுத்துல கட்டது ஒரு கல்யாணம் கணக்குங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் திண்டாட்டம்ன்றாரு. கல்யாணம்ன்றது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தெரியுமா? இங்கே எப்படின்னு தெரியல, மதுரை பக்கம்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறது, பொண்ணு மாப்பிள்ளை தவிர எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? போய் பேசுறது சம்பந்தம்லாம் போய் நிறைய அதிர்ஷம் முறுக்கெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? போயிட்டு அப்புறம் பொண்ணை வர சொல்லுங்க, பொண்ணுக்கு வயசு என்னது, ஆடி வந்தால் 20, ஓடி வந்தால் அவ்வளவு. ஏய் ஆடி அடி இடையில பேசிக்கிட்டு, ஆடி மாதம் வந்து 20 சரி சரி மித்த விஷயம் பேசுவோம். அப்புறம் பொண்ணுக்கு என்னென்ன போடுறீங்க, காலையில் 2 இட்லி போடுவோங்க, சாயந்தரம் 4 சப்பாத்தி போட, இப்போ ஒன்றே போட போகிறோம் ஜானிங்க, குறுக்கு குறுக்காக பேசாமல் இருங்கங்க. இல்லைங்க, பொண்ணுக்கு வரச்சின்னு என்ன போடுவீங்க, நாங்கள் ஒரு 40 போடுவோம்ங்க, நீங்கள் நாங்கள் சரியாக இருக்குன்னு இடம் போடுவோம்ங்க, கொஞ்சம் குறைஞ்சா கூட முடிய பிடிச்சி சண்டை போடுவோம்ங்க. பேசிக்கிட்டே இருக்கேன் பேச்சு, இவ்வளோ கலக்கலப்பு.
கல்யாணத்தப்போ பாருங்க, அந்த கல்யாண மண்டபத்தில் அடே அப்பா அவ்வளோ கூட்டம் பிதிங்கி வலியும். ஆனால் அந்த கல்யாண மண்டபத்தில் யார் பொண்ணோட அப்பா யார் மாப்பிட பண்ணுற எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிமேல் பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸி. தோளில் துண்டை போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு பாரு. ஏன் அந்த சேரெல்லாம் அங்கே எடுத்து நேரம் வைங்க, அந்த ஐயரை வர சொல்லுங்க. தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிட அப்பா, ஓரம் உக்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோட அப்பா. மண்டபத்துக்கு 50,000 சொல்கிறானு எப்போ ஆவி பரப்பேன், அவங்க நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி அவராக தனியாக ஒரு மியூசிக் போட்டு பேசிக்கிட்டு பாரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? அந்த வீட்டில் பாருங்களே எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு ஆள் மட்டும் வந்து என் டென்ஷனாக பேசினார். என்னங்க கேட்டேன், எனக்கு பொண்ணு மாப்பிள்ள தூரத்தில் இருக்கும், இங்கேருந்து பார்க்க தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், ஜோடி பொருத்தம் எப்படிங்க அப்படின்னே. என்னங்க ஜோடி பொருத்தம், ஏங்க இவ்வளோ சலிப்பு, ரெண்டுமே வலது காலம் போச்சு அப்படின்ட்டா. அவன் கலவான்ட்டு வந்து செருப்பு சொல்லிக்கிட்டாங்க, நான் ஜோடி பொருத்தம் பொண்ணு மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டேன். இப்படி எல்லாரும் பல்வேறு கலகலப்பு. ஆ, இதெல்லாம் அந்த காலம். ஒரு பெரியவர் அழகாக சொன்னாருங்க, என் பொண்ணுக்கு 2,000 ரூபாயில் கல்யாணம் பண்ணிட்டேன் நாருங்க, நான் கையை கொடுத்தேங்க, எனக்கு 2 பொண்ணு இருக்குங்க, ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டேன். வெறும் 2,000 ரூபாய் செல்போன் தாங்க வாங்கி கொடுத்தேன், எல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சுட்டாருங்க. மிஸ்டர் கொடுத்து கொடுத்து நம்ம ஆளு எப்படித்தான் பேசுவாங்க, அந்த பிள்ளை உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுறேன், 50 நேரத்தில் பேசுதுங்க. ஆனால் நடுவரவர்களே, நல்லா கல்யாணமாக எப்படி திண்டாட்டம் தைங்க, எனக்கு வாழ்க்கை தெரியலைங்க. காலையில் என் பொண்டாட்டி எந்திரிச்ச உடனே இட்லிக்கு தேங்காய் சட்னி வைக்கவா இல்லை உங்களுக்கு தக்காளி சட்னி வைக்கவான்ச்சு. நான் அம்மா மேலே ரொம்ப பாசம், என்னன்னா நீ எங்கள் அம்மாட்ட கேளுன்ட்டேன், பேசாமல் போயிடுச்சு. மத்தியானம் உங்களுக்கு ஆட்டுக்கறி வேணுமா கோழிக்கறி வேணுமாச்சு, நீ என்னன்னாலும் எங்கள் அம்மாட்ட கேளுன்ட்டேன், பேசாமல் போயிடுச்சு. போயிட்டு வந்தவனே, எங்க நான் சாயந்தரம் மல்லிகைப்பூ வைக்கவா கனகாம்பரம் வைக்கவானே, எதுனாலும் நீ எங்கள் அம்மாட்ட கேளுன்ட்டேன். நைட்டு 10 மா 10 மான்றேன், நீ என்னன்னாலும் உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிட்டுச்சு. போல நடுவிருச்சு நடுவரவர்களே, அம்மா மேல பாசமா இருக்கிறது தப்பாங்க, அம்மா மேல பாசமா இருக்கிறது வாழ்க்கையிலங்க. ஒரு நாள் என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு சரியான சண்டை, அநியாய சண்டை. நான் எங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்து எங்க அம்மாட்ட சொன்னேன், இங்க இரு, எங்க அம்மாவை ஏதாவது சொன்ன கொண்டு விடுவேன் அப்படின்னு பெட்ரூம் குள்ள போய் நின்றுக்கிட்டாங்க. ஆக்சிடென்ட் தான், பேச்சே கிடையாது, உயிர் போல நடந்தது. சொல்றேன் ஒன்னே ஒன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். 1:30 வரைக்கும் டிவி வர்றதுக்கு முன்னாடி குடும்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த டிவி வந்துச்சு பாருங்க, டிவிய பார்க்காதீங்க, டிவி பாக்குற ஆளை பாருங்க, நகைச்சுவையா இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா டிவி பார்த்து வாயில இருந்து பள்ளி வருதுங்க, இதெல்லாம் பரவாயில்ல, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு. டிவிய பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுச்சு, குழந்தை தவந்து போயிருச்சு, நாய் வந்து படுத்து கிடக்குங்க. நடுவரவர்களே, எனக்கு எவ்வளவு திட்டாட்டம், கரண்ட் கிடையாது வீட்டில், அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சிட்டு போய் கரண்ட் இல்லை, இருட்டுக்குள்ள தேர்றேன் தேர்றேன் தேர்றேன், கைலி கிடைக்கலங்க. பூரா நைட்டி நைட்டு யாரு பார்க்க போறேன்னு நான் போட்டுட்டேன், நைட்டு தானங்க, நைட்டு தானே, நைட்டியை போட்டுட்டேங்க. ஆனா அந்த மாதிரி சோக வாழ்க்கையில ஆம்பளைக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவே இல்லைங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சி, குழு 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 குழுன்னு கையை இப்படித்தான் விட்டேன், பட்டுன்னு போய் உள்ள விழுந்துருச்சு. காத்து உள்ள போது மேலே ஒரு சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, காலையில பால்காரை வந்தேன், நைட்டி ஓட்டத மறந்துட்டேன், பொண்டாட்டிக்கு பயந்துட்டு பாலுனே பக்கத்துல பட்டுன்னு விழுந்துட்டேன். ஆனா பெண்கள் பேச்ச மட்டும் நம்ப கூடாதுங்க, வார்த்தையில குடும்பத்துல பேசிட்டாங்க, என்ன கொலகன் ஆயிட்டாங்க. என் பொண்டாட்டி பால்காரர் வருவாரு, போய் செம்பை மட்டும் வாசல்ல வைங்கன்னு, சரி பொண்டாட்டிக்கு உதவி தானே பண்றோம் அப்படின்ட்டு வாசல்ல வைக்கிறேங்க. அவர் 2 நிமிஷத்தான் அப்படியே வந்து வீட்டு வாசல் இதுல வச்சிருங்க, அடுப்பாங்கறையிலேனுச்சு, அடுப்பாங்கறையிலையும் வச்சேன். அதை கீழே வைக்க போல அப்படியே சபட வச்சிட வேண்டி தானே அப்படின்னுச்சு, வச்சேன். கொஞ்ச நேரம் பத்த வைங்க, 5 நிமிஷத்துல கொதிச்சிடும் அப்படின்னு கொதிச்சிருச்சு. அப்படியே டீ தூளை போட்டு கொண்டு வாங்கிட்டாங்க. டீ போடுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கை, அதுல இவங்க வேற டிப்ஸ் கொடுக்குறாங்க,
டீ போட்டு கொடுத்தா தான் நல்ல புருஷனா. பேசாம டீ மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறவர்தானே. எப்படி இருக்காங்க பாருங்க. உண்மையை நான் சொல்றேன், பெண்கள் குடும்பம்ன்றது எவ்வளவு இம்சைன்றது எனக்கு தான் தெரியும். வாழ்க்கையில குடும்பத்துல நான் பட்ட பாடு, வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையா. ஐயாவே அனுபவத்துல சொல்றாரு பூரா டிப்ஸ். எங்கக்கா சேஃப் சைடு கோல் போதும், மனைவி அடிச்சா வாங்கிக்கணுமா. அன்னைக்கு என்ன சொல்றேன், கல்யாணமாயி 10 வருஷமா இருக்குல்ல, நல்லா அடிபட்டுருப்பீங்கன்றான். நான் பரவாயில்ல, எங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆளு நைட்டியை போட்டு துரித வைக்கிறாருங்க, வெளியே வந்து பார்த்தா பொம்பளை வைக்கணும் தெரியுமா. வாழ்க்கையில எம்புட்டு நாங்கள் விட்டு கொடுக்குறோங்க, எல்லாத்தையும் விட்டு. எங்க அம்மா பாசத்தை விட்டோம் உங்களுக்காக, ஒத்த பிள்ளை வந்துச்சு, என் குடும்பமே போயிருச்சுங்க. எங்க அம்மா அழகையில் இருக்கேன் புதுக்கவையில், இவ்வளவு கவிதையை சொன்னீங்கல்ல ஆத்மாத்மா, இந்த கவிதாட்ட பெட்டியில சொல்றேன், அழகா எழுதியிருக்கா. வீட்டின் பேரும் அன்னை இல்லம், அம்மா இருப்பதும் அனாதை இல்லம் எழுதியிருக்கான். ஒருத்த மேடையில பேசினா, தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் போய் எவ்வளவு மீந்ததில்லை, தாய் தான் உலகம், தாய் இல்லாமல் உலகம் இல்லை அப்படின்னா, கீழே ரெண்டு பிச்சைக்காரிய பேசிக்கிருந்தாங்க. இப்படி பெத்தா இப்படி ஒரு மகனை பிறண முடியும். அந்த அம்மா வகுத்த தொட்டு கும்பிடணும்னா, அது பக்கத்துல இருந்த கிளவி சொன்னா, அவன் யாரும் லடி நான் ஏன் வகுத்தே தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு. மேடை ஏறி பேசுகிற வீரமா இருக்கும், பொண்டாட்டிய பார்த்தா கப்புடுங்க தொண்டை அடைச்சிருதுங்க. எங்க அக்கா, எங்க கூட பிறந்த அக்கா, நான் நடந்த உண்மையை சொல்றேங்க, சத்தியமா இது உண்மை, நான் போய் எனக்கு வாயில வராது, எனக்கு என் வீட்டுல அப்படி வளர்க்கல, சுட்டு போட்டாலும் போய் வராது நடுவர் அவர்களே உங்களுக்கு. ஆமா, அந்த மீசை கொஞ்சம் கூட துடைச்சு விடுங்க. இது ஒண்ணுதாங்க ஆம்பளைன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன், வேற எஃபெக்ட் இல்லாம போச்சு. கூட பிறந்த அக்காங்க கம்பீரமா இருக்கும் பாருங்களேன் ஒரு 1.5 மணிக்கு பாருங்களேன் விரல் மட்டுந்தாடு, 3.5 மணிக்கு பாருங்களேன் அது தலை மட்டும்தான், 5.5 மணிக்கு எங்கிட்ட மோய் செத்து தொடடா சனியம் குடிச்சவளை, எங்க வந்து நிமிஷம் கொடுத்துக்கிட்டு இருக்க போற அப்படின்னு பாரு. என்னன்னா உங்களை தான் அதை ஆச்சரியப்பட்டேன், வந்தபோது எப்படி உட்காந்தீங்களோ அதே மாதிரி. ஆனா நான் சில நாங்களும் நிறைய பட்டிமன்றங்கள் போயிருக்கோம், எல்லா ஊருக்கும் போயிருக்கோம், பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறைவாங்க. ஆனா இங்க வந்து கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்திருக்கீங்களா. இப்ப நாங்க இறங்கி எப்படி போறோன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க இன்னைக்கு போக போறோம் அப்படின்னு. அப்படி இருக்கணுங்க ரசிப்பு, அப்படி இருந்தா பேசுற அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படி எனக்கு உயிரை கொடுத்து வளர்த்த அக்கா அங்க அறிவை சொல்லி கொடுத்துச்சு, அன்பை சொல்லி கொடுத்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னைக்கு நான் வந்து நல்ல வசதியோட இருக்கேன், என் பொண்டாட்டி என் பிள்ளையோட வீட்டுல எல்லாம் இருக்கு. எங்க அக்கா அவன் மகளுக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் வச்சுட்டு என்னென்னமோ பார்த்துட்டு ஒரு 5000 ரூபா குறைஞ்சிருந்துருக்கு, எங்க வீட்டு தேடி வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னைய பார்த்து, தம்பி மருமகளுக்கு கல்யாணம் அப்படின்னுச்சு, சரிங்கக்கா அப்படின்னேன். எல்லாம் சரி பண்ணிட்டேப்பா, ஒரு 5000 ரூபா மட்டும் குறையுதுன்னுச்சு. வீட்டுக்குள்ள 75000 ரூபா இருக்கு பீரோல, நம்ம பதில் சொல்ல முடியுமா? சொன்னா அடுத்தனா அவ்வளோதான் குடும்பம் கெட்டுரும். மெதுவாக எங்க பொண்டாட்டியை பார்த்தேன், சம்பாதிக்கிறது நானு, வேலைக்கு போறது நானு, காலையில 8 மணி நேரம் 10 ஆபீசருக்கு பதில் சொல்றது நானு, நாயா தெருவில் இருந்து சம்பாதிக்கிறது நானு. ஆனா கள்ளச்சாவி அவங்க கையில இருக்கும், நான் இப்படி பாக்குறேன், என் பொண்டாட்டிட்ட கொடுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியங்க, இப்படி என் பொண்டாட்டி மாறிட்டாளேங்க, கையெடுத்து கும்பிட்டு நீதாண்டி தெய்வம்னு, எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, நானே என் பிள்ளை ரோட்ல நிக்கிறான்.
நான் சொல்றேன் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப கூட பிறந்த தம்பியை பார்க்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் அப்பா ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு மூத்த சன் காப்பாத்துறாரா இளைய சன் காப்பாத்துறாரான்னு. அவர் நீட்டா சொன்னார், பென்ஷன் தான் நம்ம காப்பாத்துது. மூத்தவனும் போயிட்டான், இளையவனும் போயிட்டான், என வெறும் பென்ஷன் தான் காப்பாத்துந்தான். நான் இன்றைக்கு உண்மையை சொல்றேன், இந்த ஊர்ல நான் சொல்றேன், எந்த பெண்ணும் தன் குடும்பத்தை இழப்பதில்லை. இன்றைக்கு என் மனைவியோட அம்மா வந்து தாராளமா இருக்குங்க, அதோட தங்கச்சி வந்து தாராளமா இருக்கு. அவங்க தம்பி என் சட்டை எடுத்து போடுறான், என் பேண்ட் எடுக்கிறான், என் பர்ஸ்ல இருக்க பணத்தை எடுக்கிறான். ஆனால் என்னோட பிறந்த தம்பி என் கூட இருக்க முடியலையே. குடும்பம் எப்படி கொண்டாட்டமா இருக்கும்? எங்க அம்மாவுக்கு ஒரு ரூபாய் சோறு போட முடியலங்க, எப்படி குடும்பம் கொண்டாட்டமா இருக்கும்? நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்க கல்யாணமாக இருக்கீங்க, இளமையில் மயக்கத்தில் நம்ம என்ன வேணா ஒத்துக்கிறோம், காதல்ன்றோம் பெண்ணுன்றோம் எல்லாம் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு கவிதை எழுதுறான், சச்சு நீதான் இன்பத்தின் சுற்றுன்றான். கீதா உன் மனதை திறக்க கீதான் எழுதுறான், ஆனால் திருமணமான ஒவ்வொரு நொடியும் என் குடும்பத்தை பிரிந்து ஒரு பெண்ணுக்காக அவள் பெற்ற பிள்ளைக்காக நான் திண்டாடி கொண்டே இருக்கிறேன். இதை எப்படி நீங்க ஏத்துக்கிற போறீங்க? நீங்க நான் ஒன்றை ஒன்றை கெஞ்சி கேட்கிறேன் பெரியோர்களே, கையை கிளவிங்க, கெஞ்சி கேட்கிறேன்னு யாரோ ஒரு ரூபாய் கொடுத்துறாங்க. ரொம்ப நல்லது வசூலாகட்டும். சரி சரி, இப்படிங்களாங்க ஒரு மனுஷன் கெஞ்சி கேட்கறீங்க? உண்மையை தான் கேட்கிறேன். நான் உண்மை, இது நேக்கடு ட்ரூத்னுவாங்க, உண்மையான உண்மை. எந்த ஆணும் இன்றைக்கு திருமணம் பண்ணுகிறான் ஒரு மாசத்துல தனிமைப்படுத்தப்படுகிறான், பல பேர் சாகுறான், தற்கொலை பண்றான். ஏன்னா அவ்வளவு திண்டாட்டம் குடும்பத்துல. நான் சொல்லுகிறேன், முன்பெல்லாம் பெண்களை படிக்க வைத்தார்கள், குடும்பத்திற்காக வளர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன், ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் அஞ்சுவதும் நாடுவதும் மட்டுமே பெண்ணின் வேலையா இருந்தது. இன்னைக்கு வேலைக்கு எல்லாரும் போறோம், ரெண்டு பேர் போறோம், வீட்டுல பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு, பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு, வீடு பூரா ஏசி இருக்கு, ஆனா வீட்டுல யாருமே இல்லையே சார். நானும் வேலைக்கு போயிடுறேன், என் பொண்டாட்டி வேலைக்கு போயிடுறான், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருது, அந்த வீட்டை அனுபவிப்பது வெறும் வீட்டு வேலைக்காரி மட்டும்தாங்க. எதுக்கு இவ்வளவு இதுவா கொண்டாட்டம்? நான் கேட்கிறேன், இந்த பெருங்கூட்டத்தை பார்த்து நடுவரவர்களே, ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட வந்துச்சு, அப்பா ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டுச்சு. ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போனா 1500 ரூபாமா சம்பளம் அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா. அப்ப அந்த குழந்தை சொல்லுச்சு, அப்பா நான் உனக்கு 1500 ரூபாய் தர்றேன், இன்றைக்கு பூரா என் கூட இருப்பே அப்பா என்று அழுகிறது என்றால் இன்றைய குடும்பம் எப்படி கொண்டாட்டமா இருக்கும்? என் பிள்ளை டாக்டர் ஆக்குவதில் முக்கியம் இல்ல, என் பொண்டாட்டி வேலைக்கு போய் பணம் பெருசு பண்ணுவதில் முக்கியம் அல்ல, என் மகன் கலெக்டர் என்று சொல்வதில் முக்கியம் இல்ல, என் மகன் உண்மையிலேயே மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல பிள்ளை என்பதுதான் முக்கியங்க. அதான் ஒரு குடும்பத்தின் நோக்கம். நம்மால் ஒரு மகாத்மாவை உருவாக்க முடியல முறையை பொறுத்திருக்கு. இப்ப ஏன் வெளிநாட்டுல வந்து இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை தொழிலதிபர் இருக்காங்க, ஏன் நம்ம ஊர்ல இல்ல அப்படின்னா, வெளிநாட்டுல ஒரு ஆம்பளை பெண் பிறந்தா அப்பா சொல்லலாம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா, எனக்கு வந்து சயின்டிஸ்ட் பிறந்துட்டான். போட்டி போட்டு வளர்க்குறது. இதே நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பெண் பிறக்கட்டும், 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடுவோம், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன் எடுத்துக்குங்க. உடனே அம்மா, எனக்கு பிச்சை எடுத்து கூட எனக்கு கஞ்சி ஊற்றுவேன் என் மையன், இப்படி பிச்சை எடுத்துகிட்டு கொல்லி ஓட்டுக்கிட்டு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? இல்லை நம்ம குழந்தை வீட்டில் பேச விட்றோமா, எங்கேயாவது ஒரு நிமிஷம் பேச விட்றோமா, சப்புன்னு அடிக்கிறது. என்னை கிந்து வந்து பிறந்திருக்குவார் கழுது, அவன் அப்ளிகேஷன் போட்டால் வந்து உங்கள் வீட்டில் பிறந்தேன், அஞ்சாந்தே உங்கள் வீட்டில் பிறக்கல, எல்லாம் ரெடியாக அங்கே ரெடியாக இருங்கடா அப்படின்னாரு. எதுவுமே நம்ம வள சந்தோஷமாக விடுறதில்லைங்க, குழந்தையில நெருக்கிறது போட்டு அவ்வளோ. அதனால தான் அப்பா பார்த்தா எதிரி மாதிரியே பார்க்குறேன்னு என்னென்னு தெரியுமா, கோளாறு சொல்லிட்டே இருப்பார், வடே வடா ஏடா மார்க் வாங்கியிருக்கேன், 15 மார்க் வாங்கியிருக்கேன், ஏற்று விட ரஞ்சித்தை படுறான், அவனும் நீ ஒரே ஓப்பாடா ஆமப்பா, ஒரே புத்தகம் தானடா ஆமப்பா, ஒரே பள்ளிக்கூடம் தானே ஆமப்பா, அப்புறம் எப்படி அவன் 85 எடுக்கிற நீ 15 எடுக்கிற, அப்பா வேற இல்லை அவங்க எப்பயும் அறிவாளி, உடனே லூஸ் போய் இதுக்கே அதிகமையா பண்ணுறான் இவர் தேவை. அந்த நேரம் என்னன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு இயல்பாகவே ஏகப்பட்ட அறிவு இருக்குங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது சேனல் இருந்துச்சா, இன்னைக்கு சுட்டி டிவி இருக்கு, அவனுக்குன்னு கார்ட்டூன் இருக்கு, தனித்தனியா பாக்குறான், எவ்வளவு விஸ்திரி பண்றான். நீங்க ஒரு செல்போன் நம்ம என்ன செய்யறோம், ஒரு போன் வந்தா ஆன் பண்ணி பேசுறோம் வச்சிடறோம். ஆனா என்னுடைய நான் 3.5 வயசுல எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, அதுக்கு அது இந்த போனை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் உள்ள கேம் விளாண்டு சுவிட்ச் ஆஃப் ஆனதே வந்து என்கிட்ட கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம என்னைக்கு அது பறிஞ்சிருக்கோமா? இன்னொன்று, எம்பிபிஎஸ் படித்தது கூட ஒரு எல்கேஜி போய்ட்டு இன்றைக்கி பேச முடியலையே. என்னன்னா சுயமாக சிந்திக்கிறாங்க, பாட்டி கேட்கு, பாட்டிகிட்ட சின்ன போய் கேட்குறான், என் பாட்டி என் மலை பாசமாக இருக்கு,
நாளைக்கு நீ தாண்டா கொல்லி போடணும், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி, ஏண்டா நாளைக்குனா நாளைக்கு 6 மணிக்கு நான் போய் சேர போகிறேன். ஒரு உதாரணத்தை தானே சொன்னேன், இப்படி நக்கலாக பேசுகிறேன், நாளைக்கு பாட்டி செத்து அழுவியாடா. அதெல்லாம் அழுவேன் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி. பாருங்கள் 4.5 வயசு போய் எப்படி பேசுகிறான் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாமுங்க. வாத்தியார் அவங்க சொன்னாங்க பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ கொண்டாட்டம், குழந்தை நீங்கள் வாத்தியாருக்கில் ஏன் சம்பளம் அதிகமாக தராங்க தெரியுமா, அவங்க எழுதுகிற பேப்பர் திருத்துட்டார் பாரு, அதுக்கு தான் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு செமஸ்டர் எழுதுறதுக்கு சின்ன வித்தியாசம் தாங்க, நிறையா இருக்கும் ஆனால் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சுன்னு ஒன்றுமே வராது, ஆனால் செமஸ்டர் அப்படி கிடையாது, ஒன்றுமே தெரியாது, எழுதிக்கிட்டே இருப்பேன் விரு 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 விரு, நான் பாட்டுக்கு மாட்டை வச்சு நிலத்தில் உழுத மாதிரி உழுதுகிட்டு இருப்பேன், வாத்தியார் அடிஷன்ஷியல் பேப்பர் கொடுக்க முடியாது, காரணம் என்ன தெரியுமா, ஒன் வேர்டு க்வெஸ்சனுக்கு 1 பக்கம் 30 பக்கம் எழுதுவேன், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி குழந்தைட்ட விஷயம் இருக்கு, நம்ம உற்சாகமா வளர்க்கறதுல, அப்புறம் நம்மளை பார்த்த வெறுப்பாத்தானே அவன். முத்தாய்மா ஒரு விஷயத்த சொல்றேன், என் தாத்தனும் பாட்டனும் பாட்டியும் நல்ல வாழ்க்கையை கத்து கொடுத்தாங்க, நமக்கு ஞாபகம் இல்ல, பெரியவங்க கிட்ட கேட்டா தெரியும், ஒரு பெண்கள் சடை பின்னுவதில் கூட ஒரு கருத்தோட சடை பின்னாங்க, பெண்களோட முடிய மூணு வகுந்து, ஒரு பக்கம் இருப்பது உன்னுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் இருப்பது உன் கணவனின் குடும்பம், நடுவில் இருப்பது உனக்கு என்ற தனி குடும்பம், இது மூன்றையும் சரியாக கொண்டு செல்வதுதான் ஒரு பெண்ணோட கடமைன்னு சட பின்னுவதில் கூட ஒரு கருத்தை சொன்னா என் மூத்த மூதாட்டி, எல்லாத்தையும் காத்தில் பறக்க விட்டோம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், வீட்டிலே பிரச்சனை இருப்பதால் தான் கோவிலில் அர்ச்சனை நடக்கிறது என்பது, கோவில் அர்ச்சனை இருக்கு, நாம எவ்வளவோ படிச்சுட்டோம் முன்னேறிட்டோம், நம்ம எங்கவே ராக்கெட் விட்டோம், ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், அன்பு என்கிற விஷயத்தை, ஆண்களும் பெண்களும் அன்பு என்ற ஒரு விஷயத்தை நீங்க படிங்க சார், இன்னைக்கு கோர்ட்ல போய் பாருங்க எத்தனை டைவர்ஸ் கேஸ், ஒரு நாளைக்கு எத்தனை 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 தற்கொலை, எத்தனை கொலை, காரணம் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பதுதான். நடுவரவர்களே, இன்றைக்கு வீட்டில் இன்னைக்கு நீங்க என் பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கு, எம்எஸ்சி சயின்ஸ், பிடெக் படிச்சிருக்கு என்று சொல்வதிலே புண்ணியம் இல்லை, என் குழந்தை இன்னொரு குடும்பத்தை தன் குடும்பம் மாதிரி அன்பாக பார்த்து கொள்ளும் என்று உங்களால் உறுதிமொழி சொல்ல முடிந்தால் அதுதான் நல்ல குடும்பத்தை உருவாக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.